கற்போம் ஆயிரம் சேனலின் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்னவென்றால், இந்து மதத்தின் மிக முக்கிய கடவுள் என்றால் அது சிவபெருமான்தான். சிவன், பிரம்மா மற்றும் விஷ்ணு என்று இந்து மதத்தில் மும்மூர்த்திகளும், இவர்கள் மட்டுமின்றி பல கோடி கடவுள்கள் இருந்தாலும் அனைவரையும் விட அதிகம் வழிபாடு மற்றும் அதிக பக்தர்கள் கொண்டவராக சிவபெருமான் இருக்கிறார். முதலும் முடிவும் அற்ற சிவபெருமானை வழிபட பல மந்திரங்கள் இருந்தாலும் அவர் அதிகம் விரும்புவது ஒரு சில மந்திரங்கள்தான். சிவபெருமானை வழிபடும் முக்கியமான மந்திரங்களில் ஒன்று ஓம் நம சிவாய என்பதாகும். இந்த மந்திரத்தின் பலன்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஓம் நம சிவாய என்பது ஓர் புனிதமான மந்திரமாகும். பெரும்பாலான சிவபக்தர்கள் கூறும் மந்திரம் என்ன என்றால், அது ஓம் நம சிவாய என்னும் மந்திரம்தான். இந்த மந்திரம் ஸ்ரீ ருத்ர சமாகன் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவபெருமானின் ருத்ரம் தீங்கற்றது என்பதை இது உணர்த்துகிறது. வெல்ல முடியாத சக்தியாக சிவபெருமான் இருக்கிறார் என்பதால் அவரின் பக்தர்கள் இந்த மந்திரத்தை கூறி வழிபடுகின்றனர். ஓம் நம சிவாய மந்திரத்தின் பலன்கள். ஓம் நம சிவாய மந்திரத்தை கூறுவது சிவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும். இது உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாக இருக்கும் பல பிரச்சனைகளை குணப்படுத்தும் ஒன்றாகும். மகாதேவர் ஓம் நம சிவாய மந்திரம் கூறி வழிபடுவது மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். இந்த மந்திரம் கூறுவதும் உலகத்திலேயே உயர்ந்த பொருளை குறிப்பிடுவதும் ஒன்றுதான். அந்த உயர்ந்த ஒன்று சிவபெருமான்தான். ஓம் நம சிவாய மந்திரத்தின் உண்மைகள் இந்த மூன்று மந்திரம் உணர்த்தும் உண்மைகள் ஆகும். நம சிவாய என்பதாகும். இது உணர்த்துவது என்னவென்றால், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் சிவபெருமான்தான். இதனை தான் உணர்த்துகிறது. பலன்கள் என்னவென்று பார்ப்போம். மனதில் உண்மையான பக்தியோடு இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவது ஒருவரின் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். மேலும் அவர்களை நல் வழிபாதையில் செலுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய உதவும். அதிர்வுகள் என்ன என்று நாம் பார்ப்போம். இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் நமது மனதையும் ஆழ்மனதையும் விழிப்புடன் இருக்க வைத்து அதனை தெளிவுபடுத்த வைக்கிறது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறுவது நமக்கு மன அழுத்தம், தூக்க பிரச்சனைகள் மற்றும் மனநோய்களை குணப்படுத்தும். மன அழுத்தத்திற்கு இந்த மந்திரத்தை விட சிறந்த தீர்வு எதுவும் இல்லை. ஓம் அம் என்பது நமது பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கருதப்படுகிறது. இதனை தொடர்ந்து கூறுவது நமக்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலை எழுப்பும், நமது எண்ணங்கள் மற்றும் செயல்களை சீராக்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை கூறுவது கோபம் மற்றும் மூடத்தனத்தை கட்டுப்படுத்தும். இது வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் வாழ்க்கையின் மீது ஓர் பிடிப்பையும் உண்டாக்கும். எனவே ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை நாம் கூறி அருளை பெறுவோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.